சினிமா துறையில் ரெக்ககட்டி பறந்த ஒரு நடிகையினுடைய வாழ்வு நடந்த சோகத்தை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அவங்க இறந்ததை கூட வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ சட்டசபை தேர்தல் வந்ததுனால எல்லாருமே பிரச்சாரம் அதற்கப்புறம் தேர்தல் ரொம்பவே பிஸியாக இருந்தாங்களாம். அதனால தான் அவங்களுடைய இறந்த விஷயம் கூட வெளிவராமல் போயிருக்கு. அவங்க யாருன்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை சுஜாதா அவர்கள் 1952 டிசம்பரில் டெல்லி பழம் யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் பிறந்திருக்கிறாங்க. இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தினு ஏகப்பட்ட மொழிகளில் நடிச்சிருக்கிறாங்க. இவருடைய தந்தை அப்பொழுதே மகாஜன காலேஜில் போயிட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு ப்ரொஃபஸராக விலங்கியல் துறையில் வேலை பார்த்துருக்கிறாரு. ஜெய்கர் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நம்ம சுஜாதா அவர்கள். ஸ்ரீலங்காவில் 10th வரைக்கும் படித்த சுஜாதா அவர்கள் அதற்கப்புறமாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கேரளாவிற்கு இடம்பெயர்ந்தாங்க. அதையே அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸாக மாற்றிட்டாங்க அப்படின்னா சொல்லியாகணும். அதற்கப்புறமாக திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்க மறுபடியும் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. திருமணம் பண்ண இவங்களுக்கு சாகி திவ்யான்னு இரு குழந்தைகள். அதே மாதிரியாக முதன்முதலாக நடிகை சுஜாதா அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற ட்ராமாவில் தான் நடிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்களுக்கு தபஸ்வினி மூவியில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அதை பார்த்துட்டு தான் நம்ம பாலச்சந்தர் அவர்கள் அவள் ஒரு தொடர்கதை அப்படின்ற திரைப்படம் மூலமாக 1977 வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள அறிமுகம் செய்யப்பட்டாங்க. 300 மேற்பட்ட படங்களில் ஹீரோயின்களாக நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சிவாஜி, முத்துராமன், சிவகுமார், அதற்கப்புறமாக ரஜினி, கமல், நாகேஸ்வர ராவ், ஷோபன் பாபு, சிரஞ்சீவி, மோகன் பாபுன்னு எல்லாருக்கூடையுமே ஜோடி போட்டு விருதுகளையும் பட்டங்களையும் வென்றாங்க. இவங்க கடைசியாக நடிச்சிருந்த திரைப்படம் எது அப்படின்னா அது நம்ம தல அஜித் அவர்களினுடைய வரலாறு திரைப்படத்தில் அம்மா கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. திடீர்னு இவங்களுக்கு இருதய நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்தவங்க 2011 ஏப்ரல் மாதத்தில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாங்க. அப்போவே சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்துட்டாங்க. அந்த நேரத்தில் சட்டமன்ற பொது தேர்தல் வந்ததுனால யாருமே இந்த செய்திகளை ஊடகங்கள் வாயிலாகவோ இல்லை மற்றவர்கள் மூலமாகவோ யாருக்குமே தெரியப்படுத்தலை. ரொம்ப நாளைக்கு அப்புறமாக அவங்களுடைய மறைவு செய்தி வெளிவந்துச்சு. அப்புறம் தான் ரசிகர்களுக்கே தெரிய வந்தது. இது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு சினிமாவில் அவ்வளவு தூரம் கொடிகட்டி பறந்த நடிகையினுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறாங்க விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமாக. உண்மையிலேயே சுஜாதா அவர்களினுடைய நடிப்பும் பேச்சும் ரொம்ப தெளிவான ஒரு அறிவும் வந்து யாராலையுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் அவள் ஒரு தொடர்கதைன்ற படத்தை அவ்வளவு சீக்கிரமாக எழுதல நம்மளால் மறந்துவிட முடியாது. அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.